பாடசாலை.net YouTube சேனலை இதுவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணீங்க, கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்க, உங்களுக்கான அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைச்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்பீடுன்ற வாசம். டிஃபரண்ட் பிட்வீன் டிஸ்டன்ஸ் டிராவல் அண்ட் டிஸ்கஸ் பண்ணி நம்ம தெளிவா பார்த்தோம். ஸ்பீட் அப்படினா என்ன வெலாசிட்டா மேக்னிட்யூட். இப்போ நம்ம அங்க பார்த்த மாதிரி டிஸ்டன்ஸ் டிராவல்னா ஸ்கேலா டிஸ்பேஸ் பண்ணா வெக்டர்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த ஸ்பீடுங்கிறது எந்த கேட்டகரியில வரும்னா ஸ்கேலா கேட்டகரியில வரும். வெலாசிட்டிங்கிறது வெக்டர்ல கேட்டகரியில வரும். என்ன சார் இருக்காங்க ஸ்பீட் எப்படி சார் நம்ம சொல்லுவோம்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி ஸ்பீட் இஸ் a measure of the distance traveled by any body in a given time. Distance traveled by the body in a given time. By time period. Usually, distance traveled in my SSS, we measure meters. Our time taken in seconds, we measure meters per second unit. Sometimes, if we measure vehicles, kilometers per hour. Or kilometers per hour, we measure meters. மெஷர் பண்ணலாம் சார். இப்போ இந்த ஃபீட் நமக்கு ஒரு இது வரும் சார், கிலோமீட்டர் வேல்யூஸ் கொடுத்துருக்கான், ஸ்பீடு வந்து கொடுத்துருக்கான், நம்ம ஆன்சர் வந்து செகண்ட்ஸில் இருக்கிறதா, மீட்டர்ஸில் இருக்கிறதா, டிஸ்டன்ஸ் கேட்கலாம், டைம் கேட்கலாம், வந்து நமக்கு எஸ்எஸ்எஸ் இருக்கு. கிலோமீட்டர்ங்கிறது எஸ்எஸ்எஸ் இருக்கக்கூடிய யூனிட் இல்லை, அவர்ங்கிறது எஸ்எஸ்எஸ் இருக்கக்கூடிய யூனிட் இல்லை. என்ன சார் பண்ணணும்னா யூ ஷுட் நோ அபவுட் கன்வெர்ட். இட்ஸ் வெரி ஈஸி. நமக்கு என்ன கன்வர்ஷன் ஃபேக்ட் நம்ம பார்க்கறப்ப 1 kilometer per hour என்ன ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ரெயின் வந்து 100 kilometers per hour ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ட்ரெயின் அதே ஸ்பீட்ல இருக்கும், 100 kilometers per hour ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னா 1 hour அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம்? 100 kilometers டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப 100 kilometers per hour அப்படின்னா தட் இஸ் அ ஸ்பீட். அது டைரக்ஷன் சென்ஸ் இல்லாம சொல்லணும், அது ஸ்பீடு தான் சொல்லணும். டைரக்ஷன் சென்ஸோட இப்போ 1 kilometer அது மீட்டர்ஸ்ல வந்து கிலோ அளவு நமக்கு 1000. சோ 1000 மீட்டர்ஸ் ஆப்டிகோட டிராவல் 1000 மீட்டர்ஸ் இன் 1 hour. 1 hour எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கு? 60 ஆ இல்ல 3600 செகண்ட்ஸ். இப்போ சிம்பிளிஃபை பண்ணனா this is 5 by 18 meters per second. So, 1 kilometer per hour is 5 by 18 meters per second. If I am here for example, if 72 kilometers per hour, I mean the speed of poetry, I mean the equivalent speed in meters per second, if you have to say that, it is 72 times 1 kilometer per hour, I mean that's all. So, this is 72 into 1 kilometer per hour. But 1 kilometer per hour is equal to what, sir? 5 by 18 meters per second. Therefore, the 72 into 1 kilometer per hour, 1 kilometer per hour people are type of in the value of 5 by 18 and subtribute one again. Then we will be getting the value of the speed in meters per second. So, this is 20 meters per second. இதே மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு ஸ்பீடு மீட்டர்ஸ் பர் செகண்ட்ல கொடுத்துது, நமக்கு வந்து அது கிலோமீட்டர்ஸ் பர் அவர்ல மாத்தணுங்கிற ஒரு இது வந்தது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணனா, ரொம்ப சிம்பிள், மீட்டர்ஸ் பர் செகண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பீடோட வேல்யூவ 18/5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, தென் யூ வில் பீ கெட்டிங் தி ஸ்பீடு இன் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். தட்ஸ் ஆல். ஓகே, நவ ஸ்பீட் இஸ் எ மெஷர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை தி பாடி இன் எ கிவன் டைம். நெக்ஸ்ட், தென் வாட் இஸ் தி வெலாசிட்டி? Velocity basically is a measure of the displacement made by the body in a given time.
displacement by appa displacement is a vector namak and the basic difference between distance traveled and the displacement nam yerkave paarkom appa namak velocity appadina enna solrna it is measure of the distance made by the body so displacement made by the body is a measure of the displacement made by the body in a given time appa displacement is a vector means any vector divided by scalar is a vector any vector multiplied by scalar is also a vector so this what's up this is a vector this is a scalar so vector divided by scalar is also a vector therefore velocity is also a vector so it is also measured in terms of meters per second or kilometers per hour idha namakku sila idangalla sila nerangala confusion varum appo nam practical ah pesu nam oru video la kaathu porom appo porappa ஒரே யூனிஃபார்ம் ஒரே ஸ்பீட்லயோ அல்லது ஒரே வெலாசிட்டியில நம்மளால போக முடியுமா கண்டிப்பா முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சேலம் போயிருக்கேன் சேலம் வந்து நம்ம பஸ் போறேன் ஒரு கார்ல போறேன் அது ட்ரெயின்ல போறேன் அது பஸ்ல போறேன் இதுல போறோம் இப்ப ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அப்படின்னா 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீட்லயே நான் த்ரூஅவுட் தி பாத் நான் அதே இதுல நான் வந்து நான் டிராவல் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது பிராக்டிக்கலா நிறைய பண்றது நிறைய இருக்கு கார்ல போறேன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கியர் போடுவோம் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் நடுவில் யாராவது கொடுக்கோம் நல்ல பிரேக் போடுவோம் மடிங் கியரை மாற்றுவோம் மடி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் மடி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸ்பீட் பிரேக் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவோம் தோல் வந்துன்னா இது குணமெல்லாம் நிறையா இருக்கும் அப்போ இப்படி சார் ப்ரெஷர் பண்ணுறது அதனால தான் என்ன பண்ணுங்க ரெண்டு ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் பார்க்கணும் சப்ஜெக்ட்டில் பார்க்குறப்ப இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு பண்ணணும் instantaneous speed and instantaneous velocity இப்ப நம்ம calculus நம்ம பாக்கோம் அப்படினா நமக்கு இத வந்து நமக்கு அப்படினா நம்ம calculus நம்ம வந்து நம்ம represent பண்ண முடியும் velocityயோ or accelerationயோ or speedயோ இதெல்லாம் நம்ம in terms of that the calculus differential calculus we can easily represent அப்படினு பார்க்கறப்ப இப்ப speed is equal to தெரிஞ்சுக்கலாம் இப்ப instantaneous speed abhiyana sir this is equal to the speed at a given instant and the particular instant la speed enna abhiyana nam calculate pannuvom so that is actually given by the limit actually idha nam eppadi kondu varomna idha vandu nam del s by del t nu podalam del s is the change of small distance traveled that the distance traveled this is the distance traveled that is the time taken to be potama this is del t tends to 0 this is del s by del sorry del t ipo nam idu kaase podalam del s by del t na podalam right ipo nam differential calculus paakrappa idu edhu equal nam paakapona this is equal to d s by equal to ds by dt so ds by dt gives you the velocity at the given instant you actually del s is the distance traveled by the body in a time del t apdi nam eduthukalam limit del t tends to 0 del t tends to 0 that means we'll be making the what's up the change in the time interval that might have what's occurred there as small as possible abinna the distance traveled will also be what's made as small as possible yena appo da namakku will be getting the more accurate value when this is made as small as possible del t tends to 0 means we are making del t the change in the time interval when the body has traveled a particular distance as small as possible yena as small as possible padanga namakku enna namakku the accuracy konjam அதாவது நீங்க கால்குலஸ் நீங்க டெக்லா பாக்கறது நீங்க பார்க்கலாம் சிமிலர்லி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் गिवन பை லிமிட்
vector by delta t. Delta s vector is the displacement made by the body in a time delta t. So this will be equal to b s vector divided by dt as per the definition of differential calculus. So instantaneous velocity we can do here. Instantaneous velocity na anta particular instant la enna velocity. அதே மாதிரி இன்ஸ்டன்டேஸ் ஸ்பீட்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல என்ன ஸ்பீட்ல போயிடும் அப்படிங்கிறது எப்படி நம்ம கிடையாது. இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமல் நமக்கு என்ன வந்து கிளாரிட்டி வரும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமல் ஒரு கிளாரிட்டி வரும். அது நம்ம எப்படி பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட். ஸ்பீட் நான் சொன்ன மாதிரி ஸ்பீடோ வெலாசிட்டியோ நமக்கு மாறிக்கிட்டே இருக்கலாம், யூனிஃபார்மா இருக்கணுங்கிறது எல்லா இதுலயுமே நமக்கு அவசியம் இல்லை. அப்ப நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்ன, ஆவரேஜ் ஸ்பீடு ஒரு ஃபேக்டர் எப்படி கொடுத்துட்டாங்க நம்ம பார்ப்போம். நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்ன சார், ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணாங்க, ஆவரேஜ் ஸ்பீட் பேசிக்கலி இஸ் மெஷர்ட் பை மெஷரிங் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை தி பாடி, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை தி பாடி, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் by the total time taken. For example, இப்ப நான் சொன்னேன் நான் சேலத்துல இருந்து நான் வந்து சென்னை போறேன். இப்ப சேலத்துல இருந்து சென்னை வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 400 km வச்சுப்போம். அந்த 400 km நம்ம யூனிஃபார்மா ஒரு ஸ்பீட்ல டிராவல் பண்ணி போனா கண்டிப்பா கிடையாது. அப்ப நான் ஸ்பீடு குறைஞ்சிருப்பேன், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன், ஒரு இடத்துல நீத்திருப்பேன், டோல் வரப்பேன், நமக்கு வண்டி நீத்திருப்பேன், டீனோட டிஃபன்ஸ் ஆப்னா வண்டி நீத்திருப்பேன், இதெல்லாம் நமக்கு எல்லா டைமும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் டோட்டலாக நான் கால் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு 400 km படி சேலம் சொன்னேன். அந்த 400 km ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 hours நான் கால் பண்ணிடுறேன். அப்போ டோட்டலாக நெட்ஃபிக் டைம் எவ்வளவு 5 hours. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் 400 km, டோட்டல் டைம் டேக்கன்ஸ் 5 hours. அப்போ ஆவரேஜ் என்ன ஸ்பீட் நான் போயிருப்பேன் அந்த டிஸ்டன்ஸ் 400 km. அப்போ நமக்கு 400 ÷ 5 = 80 ஆன் அன் ஆவரேஜ் ஐ வுட் டிராவல் அட் அ ஸ்பீட் ஆஃப் 80 km/h. தட்ஸ் அ மீனிங். Average velocity is a measure of the total displacement occurred, total displacement made by the body in the given time, total time taken. இப்ப நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. நான் இங்க இருந்து சேலம் போறேன், சாரி இங்கிருந்து நான் சேலத்துலேருந்து நான் மெட்ராஸ் போகிறேன், 400 km. திருப்பி மெட்ராஸ்ல வந்து அதே இடத்துல எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி போனால் எதுக்கு வந்துட்டேன், அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனீங்க திருப்பி வந்துருக்கேன், அதே வழியில் தான் போகிறேன் இன்னொரு 400 km. அப்போ டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 800 km. இப்போ நான் போயிட்டு அங்கேருந்து திருப்பி போயிட்டு போன உடனே திரும்பிடுறேன், அது டோட்டலாக நான் வந்து 10 hours இருக்கேன். அப்போ 10 hours இருக்கு நான் என்ன ஆகும், 800 km நான் டோட்டலாக இருக்கேன். அதான் சேலத்துலேருந்து நான் சென்னை போயிட்டு அதே இடத்துக்கு சேலத்தில் அதே இடத்துக்கு வரதுக்கு நான் 10 hours எடுத்துக்கிறேன், 800 km ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 10 hours நான் டைம் எடுத்திருக்கேன். அப்போ 800 × 10 = 80 km/h நான் 80 km போன ஸ்பீடில் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்குறப்ப டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சார், சேலத்துக்கு ஒரு இடத்துல கிளம்புறேன், மெட்ராஸ் போகிறேன், திருப்பி மெட்ராஸ்லேருந்து எந்த கிளம்புன்னு அதே இடத்துக்கு வந்துட்டேன், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஜீரோ. அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோனா டோட்டல் டைம் டேக்கன்னா அது ஏதோ ஒரு பக்கம் 10 hours இருக்கும், 15 hours ஏன்னா வந்து இருக்கும், ஜீரோ எடுத்தீங்க என்ன ஜீரோ, ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஜீரோ. ஸோ இப்படித்தான் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடையும் நம்ம கால்குலேட் பண்ணோம். ரெண்டு ஃபார்முலாஸ் தான் ரொம்ப முக்கியம், எப்படி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணது, கொடுத்துக்கிற ஃபேக்டர்ஸ் வச்சு அப்படிங்கிறத நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம், ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி நமக்கு ஜே நீட் மட்டும் இல்லை சார், ஈவன் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லி நமக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க, ரைட். ஓகே, இது வந்து இதை பேஸ் பண்ணி நமக்கு சிவில் சர்வீஸ் பிரிவில் எக்ஸாமினேஷன் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, 3-4 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கான்செப்டில் நம்ம வந்து வெறும் நம்ம +2 லெவலில் இல்லை சார், +1 ஆர் +2 லெவலில் இல்லை, நமக்கு ஹையர் லெவல்லையும் போகிறப்ப இந்த ஜென்ரல் கான்செப்டை பேஸ் பண்ணி நமக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு கிளாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, any doubt on this, I mean, we'll clarify.